वेलकम टू नंदी चैनल इनकी नाम बुक्स पत्ती पाकपोर बुक्स पाती सरस्वती पूजा अनेक्की वो नम्म सामी किट्ट बुक वी नाम वो सामी कूम्डुवो बुक्स के अवलो मुख्यत्वं कुडुप्पोम इवलो मुख्यत्वं कुडुक्रोम अप्पडिंगरत इनकी पाकपोर फ्रेंड्स नाम नम्म कुझंदेंगलुक्कु बुक पड़िक्क सोल्लि कुडुक्कणुम அந்த புக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை முதல்ல சொல்லணும். அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்க வந்து விரும்பி படிப்பாங்க. புத்தகம் என்றது வந்து ஒரு விதை போன்றதுங்க. அது சிந்தனை என்னும் செடியை வந்து வளர செஞ்சு கனி என்னும் மகிழ்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வளங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க 6 வருஷம் ஆகலாம் அதில் அனுபவப்பட. ஆனால் வந்து அந்த அனுபவத்தை நீங்கள் 6 நாள்லேயே தெரிஞ்சுக்கலாம் ஒரு புக்கு மூலியமாக. சில பேர் மட்டும்தான் மன வரவேற்பறையை அழகுபடுத்த புத்தகங்கள் வாங்குறாங்கங்க. புத்தகம் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு இணையானதுங்க. ஒருவரோட அனுபவம் தாங்க புத்தகம். குழந்தை முதல் பெரியவங்க வர புத்தகம் இல்லாமல் வளரவே முடியாதுங்க. ஒரு புத்தகத்தை படிப்பது சிறப்பு இல்லைங்க, அந்த புத்தகத்தை படித்து அதன்படி செயல்படுறது தாங்க சிறப்பு அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. புத்தகத்துக்கு செலவு செய்கிறது செலவே இல்லைங்க, அது நம்மளோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அன்றாட வாழ்வில் குருஷேத்திர புரோகர்கள் வென்றெடுக்க புத்தகங்களை ஆயுதங்களாக்கி கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதையே சொல்லி கொடுங்க. அனுபவம் தாங்க வாழ்க்கை, வாழ்க்கை தாங்க அனுபவம். ஒருத்தரோட 50 வருஷம் அனுபவத்தை 50 பக்கத்தில் புத்தகமாக வெளியிடுறாங்க. இதுக்கு அவங்களுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 50 வருஷம். அப்போ அந்த புத்தகத்தை வாங்கின உங்களுக்கு எவ்வளோ செலவு பார்த்திங்கன்னா 100 ரூபா மட்டும்தாங்க. குழந்தைங்க எப்பயுமே வந்து நம்மளோட அனுபவத்தை நம்ம சொல்லி புரிய வச்சோன்னா அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அவங்களே பட்டு திருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் இதை நாம் ஒரு புக்காக அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அந்த புத்தகத்தை படித்து அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அம்மா அந்த புக்கில் அப்படி போட்டு இருந்தது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து புக்கை வந்து படிக்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் பசங்க கிளாஸ் சப்ஜெக்ட் புக்கை படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி லைப்ரரிக்கு போய் இந்த மாதிரி புக்ஸ் படிக்க சொல்லி கொடுங்க. அவங்க புத்தகத்தை வாசிக்க வாசிக்க புத்தகங்களே வந்து உங்கள் குழந்தைய நண்பனாக்கிடுங்க. என்ன தான் நம்ம புத்தகத்தை வாங்கி நல்லா படித்தா கூட அந்த சரஸ்வதியோட அருள் இல்லாமல் நம்மளுக்கு அதில் இருக்கிற விஷயங்களை வந்து செயல்படுத்த முடியாது. அதனால தான் வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புத்தகங்களை வச்சு நாம் சாமி கும்பிட்றோம். இந்த சரஸ்வதி பூஜைக்கு உங்கள் குழந்தைங்களோட புத்தகத்தை சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் வந்து சரஸ்வதியோட பரிபூரண ஆசீர்வாதம் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்குங்க. ஒவ்வொரு புத்தகமும் நம்ம படிக்க படிக்க அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படியாச்சும் ஒரு டைம்லையாச்சும் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. உங்கள் மனம் கவர்ந்த புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்கி கிஃப்டாகவும் கொடுக்கலாம். உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி இந்த மாதிரி புத்தகத்தை நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்பயாச்சும் அதில் இருக்கிற கருத்து உபயோகப்படும். இந்த சரஸ்வதி பூஜைக்கு உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்டாக கொடுத்து அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.